ஸோ உங்களுக்கு போர்டிங்க்கு வந்து என்னென்ன டாக்ஸ் வந்து என்னென்ன டாக்ஸ் வரைக்கும் வரலாம்? ஸோ இப்போ வந்து போர்டிங் வராங்க கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ என்ன காஸ்ட்ல வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க? ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சேலமுக்கு வந்திருக்கோங்க. சேலமில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன திருப்பதி அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு போர்டிங் சென்டர் விசிட் பண்ணியிருக்கோம். இந்த போர்டிங் சென்டரோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மன்ச் போர்டிங் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூஸ்வலாக நம்ம ஒரு போர்டிங் சென்டர் போகணும், போர்டிங்க்காக போகணும் அப்படின்னா, அங்கே நாய்களை வந்து கட்டி போட்டு நம்மளோட டாக்ஸை வந்து கட்டி போட்டு தான் வச்சிருப்பாங்க, இல்லை ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருப்பாங்க. பட் இந்த போர்டிங் சென்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு போர்டிங் சென்டர். அப்படி என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு வீட் அட்மாஸ்ஃபியரில் எல்லா டாக்ஸையும் வந்துட்டு இவங்க போர்டிங்க்கு எடுத்து ஒரு வீட் அட்மாஸ்ஃபியரில் நம்ம எப்படி வீட்டில் மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இவங்களும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ கட்டி போடுறதோ இல்லை ஒரு கேஜுக்குள்ளே அடிச்சு வைக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே இது கிடையாது. ஸோ இங்கே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பார்த்துக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்க கூட தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக இன்ட்ராக்ட் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து நம்ம கூட ஷிஃபு இருக்காங்க. ஸோ ஷிஃபு இவங்க தான், அண்ட் மன்ச் அப்படின்ற இந்த கோல்டன் ரிட்ரீவர் இருக்குது. ஸோ நம்ம மன்ச் போர்டிங் சென்டரில் தான் இருக்கும். ஸோ அவங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஓகே. ஸோ போர்டிங் சென்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் தான் வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு லேடியாக இருந்து நீங்கள் எப்படி போர்டிங் சென்டர் ஆரம்பிக்கணும் அந்த தாட் வந்துச்சு உங்களுக்கு? ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸில் என்ன அப்படின்னா, மன்ச்சை வந்து நாங்கள் வளர்த்திட்டு இருந்தோம். ஒரு 6 to 7 months பக்கம் வந்து ட்ராவல் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஓகே, இங்கேருந்து ஊட்டிக்கு போக வேண்டியது இருந்துச்சு. டிஸ்டன்ஸ் வந்து பெருசு. ஓகே, ஸோ எங்கேயாவது விட்டுட்டு போகலாம் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து இங்கே நாங்கள் ஒரு 2-3 கேனல் விசிட் பண்ணோம். விசிட் பண்ணப்போ என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து என்ன சொன்னாங்க, வெளியில் விடவே மாட்டோம், கேஜ்குள்ளே மட்டும் தான் வச்சுருப்போம் அப்படின்னாங்க. இவன் வந்து கேஜில் வளரவே கிடையாது சின்ன வயசுலேருந்து, இப்படி ஃப்ரீயாக தான் விட்டு வளர்த்தினோம். ஸோ அது வந்து எங்களுக்கு ஆப்டாக தெரியல. ஸோ கூடயே கூட்டிகிட்டு போயிட்டோம் அது வரைக்கும். ஸோ ஆனால் இவன் வந்து ஃபேஸ் பண்ண விஷயங்கள் நிறையா, ஏன்னா ஃபஸ்ட்டு டாக்ஸை வந்து ட்ராவல் எடுத்துகிட்டு போனேன்னா வாமிட் பண்ணுவாங்க. ஓகே, ஃபுட் எதுவும் கொடுக்கூடாது, தண்ணி எதுவும் கொடுக்கூடாது, டீஹைட்ரேட் ஆகிட்டான். ஸோ குன்னூரில் போய் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி அங்கேருந்து ட்ராவல் பண்ணி போகிறது எங்களுக்கும் பிரச்சனையாக இருந்துச்சு, இவனுக்கும் பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ ஐ தாட் எல்லா பேரண்ட்ஸும் இந்த மாதிரி தான் ஃபேஸ் பண்ணுவாங்க டாக் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வை நாட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இனிஷியலாக 1 dog அட் அ டைம் அப்படிங்கிற மாதிரி தான், இப்போ வந்து 2 or 3 மேனேஜ் பண்ண முடியுது. ஓகே, சூப்பர். ஸோ எக்ஸாக்டாக இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது சார்? சேலம் மெயின் ஏரியா தான், சின்ன திருப்பதி பெருமாள் கோயில் ஆப்போசிட்ல. ஸோ இங்கே சேலம் ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே போர்டிங் கொடுக்குறாங்க? கொடுக்குறாங்க, லைக் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், வேர்ட் ஆஃப் மவுத் போய் அந்த மாதிரி வருது. ஆக்சுவலாக உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதில் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, டிஃப்ரெண்ட்டான ஃபுட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறீங்க இல்லையா, லைக் ஒரு ராகி சேமியா ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறீங்களே. ஸோ டாக்ஸுக்கு என்ன மாதிரியான ஃபுட்ஸ் கொடுக்கலாம்? பிகாஸ் ஆஸ் அ நீங்கள் பெட் லவராக இருக்கீங்க, போர்டிங் சென்டர் வச்சுருக்கீங்க, ஸோ அந்த மாதிரி. ஸோ டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டாகும் டிஃப்ரெண்ட். இப்போ நான் வளர்த்துறது கோல்டன் ரிட்ரீவர் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டாக் டிஃப்ரெண்ட் டைப்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட் சாப்பிடும். இப்போ இவன் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அவனுக்கு நம்ம எப்படி ஃபுட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான். இவனுக்கு நான் வந்து எல்லாமே கொடுத்து வளர்த்தினேன். ஏன் அப்படின்னா, இவன் பெருசாகும் போது இதெல்லாம் ஒதுக்கிடக்கூடாது அப்படின்னு. ஸோ சின்ன வயசில் இருக்கிறது வேற, இப்போ இருக்கிறது வேற. சின்ன வயசில் அவன் நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவான், இப்போ அப்படி கிடையாது. ஆனால் போர்டிங் ஹோம் வர டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே மைக் இருக்கான், அங்கே ஜூஸ் இருக்கான், அவங்க எது வேணாலும் சாப்பிடுவாங்க. இவன் பார்த்தீங்கன்னா இப்போ லிமிட் ஆகிட்டான் ஃபுட் அப்படின்னு வந்து ஓடுறான். ஸோ நாங்கள் என்என்டி கொடுத்துருக்கோம் சின்ன வயசில், க்ரோத் நல்லாயிருக்கும் அது. ஸோ நிறைய பேர் ராயல் கேனன் கொடுப்பாங்க, பட் நாங்கள் அதை அவாய்ட் பண்ணிட்டோம். என்என்டி தான் மோஸ்ட்டாக. அதுக்கப்புறம் வந்து ஹோம் ஃபுட் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இவனுக்கு வந்து வெரைட்டியாக கொடுக்கும் போது வெரைட்டியாக சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ இவன் சாப்பிட்றது நிறுத்தினானோ அப்போ வெரைட்டியாக கொடுக்கப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஸோ என்னென்ன வெரைட்டிஸை கொடுப்பீங்க? இப்போ ரீசெண்டாக வந்து நான் பண்ணுறது எல்லாமே இன்ஸ்டாவில் போடுறேன், ஏன்னா மிச்சவங்க நிறைய பேர், இப்போ சென்னையில் நிறைய பேர் டாக் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க என் டாக் சாப்பிட மாட்டேங்குன்னு இதே தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட நான் சொன்னது என்னென்னா, டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணுங்க. இப்போ ராகி சேமியா நான் ஏதாவது சாப்பிட்றேன்னா ஈக்குவலண்டா அவங்களுக்கும் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் ஏதாவது பண்றேன் அப்படின்னா அவங்களுக்கும் சேர்த்து செய்வேன். ஸோ இதுல என்னன்னா, நம்ம யூஸ் பண்ற மசாலாஸ்லாம் யூஸ் பண்ணாம கோகனட் ஆயில் பெப்பர் போடலாம். பெப்பர் வந்து அவங்க இம்யூனிட்டி சிஸ்டம் பூஸ்ட் பண்ணும். ஸோ பெப்பர் வந்து லைட்டா போடுவேன். அதை தவிர வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்டு கொடுப்பேன். இப்போ ஹீட் சம்மர் அவங்களுக்கு ஹீட் வருது அப்படின்னா கர்டு கொடுக்கறது ரொம்ப நல்லது. ப்ரோ வெஜிஸ் கர்ட், அப்புறம் மீட் கொடுக்கலாம். மீட்ல வந்து ஃபிஷ் அவனுக்கு ரொம்ப ஃபேவரட், சிக்கன் பக்கமே வர
வரமாட்டான், மட்டன் சாப்பிடுவான். ஓகே. இப்போ ஃபுட் சொன்னீங்க இல்லையா சிஸ்டர், ஸோ இப்போ ஒரு ஒரு பிரீட்க்கு வந்து ஒரு ஒரு விதமான ஃபுட்ஸ் கொடுக்கணும் இல்லைங்களா? ஸோ இப்போ போர்டிங்க்கு வராங்க அப்படின்னா அவங்க ஒரு டயட் ஃபாலோ பண்ணிருப்பாங்க, ஸோ இப்போ இங்கே வரும்போது நீங்க அதை ஃபாலோ பண்ணுவீங்களா எப்படி? இப்போ அவங்க டயட் அதை கொடுக்கணும் அப்படின்னா டெஃபினட்டா நான் அதை கொடுத்துருவேன். இப்போ நார்மலா நான் என்ன ஃபுட் கொடுப்பேன்னு பாத்தீங்கன்னா எக் கொடுப்பேன், கர்ட் ரைஸ் கொடுப்பேன், நைட் வந்து பாத்தீங்கன்னா தோசை சப்பாத்தி அந்த மாதிரி கொடுப்பேன். பட் மோஸ்டா வர டாக்ஸ் வந்து பெடிகிரி கிரேவி கொடுத்து பழகிட்டாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா கிரேவி கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடும், கர்ட் ரைஸ் கிட்டே வராது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்படி சொல்றவங்க கிட்ட கிரேவி நீங்களே வாங்கி ப்ரொவைட் பண்ணிருங்க, நான் ஃபுட் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இதுல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஃபுட்டு சாப்பிட்ற வரைக்குமே அங்க நின்று வீடியோ எடுத்து அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவேன். ஏன் அப்படின்னா அவங்க சாப்பிட்டுச்சா இல்லையா அப்படிங்கறது வந்து நினைச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அதை அமிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே சிஸ்டர், ஸோ இப்போ உங்களுக்கு போர்டிங்க்கு வந்து என்னென்ன டாக்ஸ் வந்து என்னென்ன டாக்ஸ் வரைக்கும் வரலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா பொமரேனியன் வந்திருக்கு இது வரைக்கும், அதுக்கப்புறம் கோல்டன் ரெட்ரீவர்ஸ், டாபர்மேன், இந்த டைப்ஸ் தான் வந்திருக்கு. பட் இப்படி தான் வரணும்னு இல்லை, எல்லா டாக்ஸுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். எல்லா டாக்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்லி டாக்ஸ் இல்லை ஃபெரோஷியஸ்? ஆமாம், முன்னாடியே கேட்டுருவேன். ஸோ எப்படி வந்து எது ஏதாவது வந்து பண்ணோம்னா ஃபெரோஷியஸாக இருக்குமா அப்படிங்கிறது கேட்டுருவேன். ஸோ முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுவாங்க. ஸோ சில பேர்லாம் வந்து அது மண்டையில் தொட்டா கடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அது மண்டைக்கிட்டே நான் போக மாட்டேன் அந்த மாதிரி. அந்த மாதிரி ஓகே. ஸோ இப்போ வந்து போர்டிங் வராங்க கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ என்ன காஸ்ட்ல வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க? போர்டிங் வந்து எல்லாம் ஸ்டாண்டர்ட் நம்பர் 300 per day. இன்னைக்கு ஈவினிங் விடுறாங்கன்னா நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் 300 rupees. சோ அந்த 300 ல இன்க்ளூடிங் ஃபுட், இன்க்ளூடிங் நீங்களே ப்ரொவைட் பண்ணிடுவீங்க. சோ இன் கேஸ் அவங்களும் கொடுக்கணும்னு இது பண்ணாலும் கொடுத்துக்கலாம். அவங்க இந்த ஃபுட் தான் அப்படினு. இப்போ ரீசன்ட்டா வந்த டாக் வந்து ஜூயிஸ், அவங்க வந்து பாத்தீங்கன்னா NND தான் கொடுக்கணும்னு ப்ரிஃபர் பண்ணாங்க. பட் NND வந்து ரொம்ப காஸ்ட்லி, ஒரு பாக்கெட் 2500 பக்க வருது. சோ அவங்களே அந்த பாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு டாக் ஃபுட் மட்டும் தான் சாப்பிடும், நீங்க வேற எந்த ஃபுட் ப்ரொவைட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அதை மட்டும் ஃபாலோ பண்றேன். ஓகே சிஸ்டர், சூப்பர். ஸோ இப்போ வந்து நீங்கள் தோசை கொடுப்பேன்னு சொன்னீங்களே, ஜஸ்ட் ஒரு இதுதான் எனக்கு, தோசையில் உப்பு இருக்கும் இல்லையா, ஸோ அதை எப்படி நீங்கள் கொடுப்பீங்க? உப்பு மாவு வந்து வாங்கும் போதே வந்து எனக்குன்னு பிரிச்சிருவேன், இவங்களுக்குன்னு பிரிச்சிருவேன். ஸோ அதில் உப்பு இல்லாமல் கொடுப்பேன், எதை எடுத்தாலும் சால்ட் போடாமல் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா ஹேர் ஃபால் ஆல்ரெடி கோல்டன் ரெட்ரீவர்ஸ்க்கு அதிகமாக இருக்கும். இன்னும் நமக்கு நாட் ஓன்லி கோல்டன் ரெட்ரீவர்ஸ், எது எடுத்தீங்கனாலும் கொடுக்கக்கூடாது. ஸோ இவனுக்கும் நான் கொடுத்ததில்ல, வர டாக்ஸ்க்கும் நான் கொடுக்க மாட்டேன். இன்கேஸ் வந்து அவங்க இப்போ லாஸ்ட் டைம் வந்த டாக் வந்து ஒரு பொமரேனியன் வந்துச்சு கிராஸ், ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக கொடுங்க, பிரியாணி கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அன்னைக்கு சண்டே வந்து நான் பிரியாணி செஞ்சுருந்தேன். ஸோ அவங்க கொடுக்க சொன்னாங்க அப்படிங்கிறக்காக கொடுத்துட்டேன். பட் அவங்க வந்தப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அது லைஃப் டைம் வந்து குறைஞ்சிரும், ஸோ நீங்கள் ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போ இவங்க வந்து மஞ்ச் ஒருத்தர் இருக்காரு, இன்னொருத்தர் யார் சிஸ்டம்? இன்னொருத்தர் வந்து மைக். ஓகே. மைக் வந்து போர்டிங் வந்தவங்களா? போர்டிங் வந்தாங்க, வந்து 1 month ஆச்சு. இதுக்கு முன்னாடியே ஒன்ஸ் விட்டுட்டு போயிருந்தாங்க, அவங்களுக்கு பிடிச்சனால திருப்பி விட்டுட்டு போயிருக்காங்க. இவன் பாத்தீங்கன்னா ஒரு ஜெயின் ஃபேமிலில இருந்து வந்திருக்கான். சோ அவங்க என்கிட்ட சொன்ன கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நான்வெஜ் மட்டும் போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லி நான்வெஜ் எதுவுமே போடல, இன்க்ளூடிங் எக். அவங்களோட ட்ரீட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன், அதில் ஒன்லி வெஜ் மட்டும் தான், வெஜ் ட்ரீட்ஸ் மட்டும் தான் கொடுக்க சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இவங்க இன்னொரு போர்டிங் வந்த டாக் இவன் வந்து ஜூஸ், இப்போது வந்து அவன் 3 days ஆச்சு, இன்னைக்கு கிளம்பிடுவான். ஓகே. ஸோ இவர் வந்து கோல்டன் ரிட்ரீவர் இல்லை கோல்டன் கலர்? இவன் வந்து ஃபுல் கோல்டன். பட் இவங்க ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் டிஃபர் ஆகும். இப்போ மஞ்ச் வந்து ஃபான் கலர், மைக்கு ஃபான் கலர், இவன் வந்து கோல்டன் கலர். பட் இவனுக்கு வந்து ஹேர் கோட் வந்து கம்மியா இருக்கும். ஓகே ஓகேங்க. ஸோ இப்போ இவங்க வந்து என்ன பர்பஸ்க்காக வந்திருக்காங்க? இவங்க வந்து வீட்டில் பெங்களூர் போறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 days விட்டுட்டு போயிருக்காங்க. அண்ட் சோஷியலைஸ் ஆகணும், இப்போ மிச்ச டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியலைஸ் ஆக மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனோம். ஓகே சிஸ்டர், இப்போ சோஷியலைஸ் பண்ணுறதுன்னு சொன்னீங்க இல்லையா, டாக்ஸை சோஷியலைஸ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் சொன்னீங்க. ஸோ என்ன பர்பஸ்க்காக சோஷியலைஸ் பண்ணணும்? இப்போ ஃபர்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஹியூமன்ஸ் கூட பழகிறது, இன்னொன்று வந்து மிச்ச டாக்ஸ் கூட பழகிறது. இது ரெண்டு விஷயத்துக்காக தான். ஓகே. இப்போ மஞ்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்தே அவன் 2 or 3 months இருக்கும் போதே வெளியில் கார்லேயா இருக்கட்டும் ஸ்கூட்டிலேயா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் கூடியே கூட்டிகிட்டு போயிடுவோம். ஓகே. ஸோ ஈஸியாக வந்து அவன் மிச்சவங்க கூட மிங்கிள் ஆகிடுவான். இப்போ இவனோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவன் யாரையாவது பார்த்தா டிம்மிடாக ஃபீல் பண்ணுறான், அப்ரோச் பண்ணுறதில்ல, பயந்துட்டு போயிடறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து விட்டாங்க. ஸோ அவங்க கொண்டு வந்து விட்ட ரீசனே என்னென்னா இங்கே மஞ்ச் அண்ட் மைக் இருக்காங்க. ஸோ அவங்க கூட வந்து நல்லா பழகணும், சோஷியலைஸ் ஆகணும். ஸோ மிச்ச ஹியூமன்ஸ் கூடயும் சரி மிச்ச டாக்ஸ் கூடயும் சரி இவன் நல்லா பழகுவான் அப்படிங்கிற ஒரு ரீசன்காக தான். ஓகே சிஸ்டர். சிவங்க டாபர்மேன் இல்லைங்களா? ஆமா. சோ இவங்களும் போர்டிங் வந்திருக்காங்க. சோ இவங்க என்ன பர்பஸ்க்காக போர்டிங் வந்திருக்காங்க? அவங்க வீட்டுல வந்து கோயிலுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. சோ நீங்க வந்து டாபர்மேன் அண்ட் ரிட்ரீவர் இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா எல்லாமே வச்சுக்க முடியுமா?
அது சோஷியலைஸ் ஆகுறது தான் ஆல்ரெடி சொன்னேன். ஒரு ஒரு நாள் ஆகும் செட் ஆகிறதுக்கு. இப்போ நார்மலாக எந்த டாக்ஸ் எடுத்துட்டீங்கனாலும் அவங்க வந்து இன்னொருத்தர் கூட பழகிறதுக்கு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டேஸ் ஆகும். ஆகும். ஓகே ஓகேங்க. ஸோ இப்போ வந்து இவ்வளோ டாக்ஸ் இங்கே இருக்கு, ஒன்று சண்டை இல்லை பைட்டிங் அந்த மாதிரிலாம் இருக்கும்? டெஃபினட்டாக போடுவாங்க, பார்த்துட்டே இருக்கணும், அவங்கள மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகே ஓகே. ஸோ இப்போ டாபர்மேன் இந்த மாதிரி வந்தாலும் பர் டே சார்ஜஸ் சேம்? ஆ சேம், எல்லா டாக்ஸ்க்கும் சேம் சார்ஜஸ் தான். ஓகே ஓகேங்க. இப்போ மோஸ்டாக போர்டிங் ஹோம்க்கு வர டாக்ஸ் வந்து வேக்சினேஷன் இருக்கணும். ஏன்னா இங்கே ஆல்ரெடி இருக்கிற டாக்ஸ் வந்து எதுவும் எஃபெக்ட் ஆகிடக்கூடாது. இப்போ இன்கேஸ் தெரியாமல் கூட பல்லுப்பட்டு கடிச்சிருச்சு அப்படின்னாலும் வேக்சினேஷன் மஸ்ட். அப்படி இருந்தது அப்படின்னா சேஃபாக இருக்கும், அதனால வேக்சினேஷன் மஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரமாக நம்ம வந்து மன்ச் போர்டிங் சென்டரில் இருக்கோம், சேலம்ல இருக்கிற இடத்துல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போர்டிங் எடுக்கிறாங்க, ப்ளஸ் உங்களுக்கு பப்பி சிசன் போயிருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, நீங்கள் வந்து மார்னிங் 10:00 ஈவினிங் 10:00 வரைக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்குயரிஸ் இருந்தாலும் உங்களை பண்ணுங்க, ரீச் பண்ணாலும் உங்களுக்கு கொடுப்பாங்க. கால் பண்ண மாதிரி இருந்தால் மட்டும் சொன்ன டைமில் மட்டும் கால் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ நம்ம வீடியோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுங்க அப்படின்னா, நம்ம சேனலில் நிறைய பெட்ஸை பற்றி ரிவ்யூ பண்ணியிருக்கோம், பிளாக்ஸ் பண்ணியிருக்கோம், கெனல் ரிசீவ் இருக்கும், பாருங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி நம்ம பேஜுக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் இருக்கு, அங்கே நிறைய சேல்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் போஸ்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கு, அங்கேயும் உங்களுக்கு ஏதாவது வேணாலும் நீங்கள் எங்கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதே மாதிரி நம்ம அறுப்பையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.